டு மை சேனல். டுடே நம்ம பார்க்க போகுது சேலத்து தக்காளி குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு. வாங்க பார்க்கலாம். கடாய் வச்சுருக்கேன், இதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன், எண்ணெய் காஞ்சிச்சு. இதில் ரெண்டு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நல்லா இந்த எண்ணெயில் நீங்கள் வந்து நல்லா வதக்கணும். நல்லா தக்காளி குழம்புலாம் நல்லா வதங்கி வரணும். அது வரலும் வதக்குங்க, ஹை ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க. இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்குமே நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் இது மாதிரி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்திற்கேற்ப, ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் வந்து இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன் இப்போ சீக்கிரம்னா கொஞ்சம் கலர் வரும் நல்லா. ஒரு 2-3 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் கலக்குனீங்கன்னா போதும். இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது இந்த தக்காளியோடு வந்து ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடல, கால் ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்மால் பீஸ் வந்து ஜிஞ்சரு, கார்லிக்கு, பட்டை, 2 லவங்கம், சிறிதளவு தேங்காய், இதெல்லாம் கொட்டி இதெல்லாம் வந்து ஃபைன் பேஸ்டாக வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கணும். இங்கே பாருங்க, மசாலாவை அரைச்சிட்டேன். நான் முன்ன தேங்காய் போடும்போது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் அப்படியே போட்டேன். நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இங்கே பாருங்க, கடாயில் அரை குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு. கால் ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, ஒரு ஸ்மால் ஆனியனில் ஆஃப் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். வெங்காயம் நிறைய போட போட குழம்பு நல்லாயிருக்கும். ஒரு நல்லா வதக்கிக்கோங்க, இல்லைனா வந்து நர நரன்னு இருக்கும். நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ரொம்ப அரைச்சி வச்ச மசாலாவை இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் 1 கிளாஸ் வாட்ரு போங்க. நல்லா ஒரு கால் ஸ்பூன் கறி மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற வரல வெயிட் பண்ணுங்க, ஏன்னா பச்சை வாசனை எல்லாம் போகணும். நல்லா கொதிக்குது. இப்போ இந்த கொதிக்கும் போது வந்து 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. அப்போதான் வந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும். இப்போது 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வந்து மல்லியலை போட்டு சப்பாத்தி, சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.